மக்கா வணக்கம். ஆளுங்கட்சிக்காரங்க தான் போதைப்பொருள் கடத்தி சிக்கிறாங்கன்னு பார்த்தா, இப்போ போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு அதிகாரிகளும் உடந்தையாக இருக்காங்கன்னு செய்தி வருது. ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைப்பா, 850 போலீஸ்காரங்க சிக்கியிருக்காங்களாம். ஐயா ஸ்டாலின் கண்ட்ரோலில் கட்சி தான் இல்லைன்னு பார்த்தா ஆட்சியும் இல்லைன்னு தெளிவாக தெரியுது. அவரோட துறையில் இருக்கிற காவலர்கள் போதைப்பொருள் கடத்த உதவி பண்ணுறாங்கன்னு உளவுத்துறை சொல்லியிருக்கு. ஸ்டாலின் ஐயா நல்லா விடியல கொடுத்தீங்க போங்க. சரி மக்களே, போய் குறுஞ்செய்திகளை பார்த்துட்டு வாங்க. விரிவான செய்திகளில் விளக்கமாக பேசலாம். நாங்க அந்த குடும்பத்துக்கு அடிமையாதான் பாஸ் இருப்போம்னு சொல்லி உடன் பிறப்புகள் ரொம்ப உருக்கமா பேசியிருக்காங்க ஐயா. சுயமரியாதை, சமத்துவம், சம உரிமைன்னு சொல்லி ஆரம்பிச்ச கட்சி ஒரு குடும்பத்துக்கிட்ட சிக்கி எப்படி ஆகியிருக்குன்னு பாருங்க, பரிதாபமா இருக்கு ஐயா. போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு காவல்துறை அதிகாரிகள் உடந்தையா இருக்கிறதா உளவுத்துறை கண்டுபிடிச்சிருக்கான். 850 அதிகாரிகளின் பெயர் பட்டியலை மேலிடத்துக்கிட்ட கொடுக்கிறதா விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. விளங்குமா? ஒரு பக்கம் டாஸ்மாக் நடத்தவே எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு முதல கண்ணீர் வடிச்சுட்டு, இன்னொரு பக்கம் புதுசு புதுசா டாஸ்மாக் கடையை திறக்கிறாங்க. கவர்மெண்ட் திறக்க மக்கள் எதிர்க்க நல்லா இருக்குப்பா. நாடக கம்பெனி கூச்சமே இல்லாம எப்படிதான் நாடகம் போடுதோ தெரியல. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டீங்க, வாங்க விரிவான செய்திகளை பார்க்கலாம். அறிஞர் அண்ணாவோட பிறந்த நாளை கொண்டாடுறோங்கிற பேர்ல அண்ணன் உதயநிதிக்கு பட்டாபிஷேகம் பண்ண நாள் குறிச்சிருக்கு நாடக கம்பெனி. பகுமானமாக பவள விழா நடத்துனாங்கல்ல, அங்கேயும் வாரிசு அமைச்சரை பற்றி தான் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜூனியர்கள் குஷியாக பேச சீனியர்கள் கடுகடுன்னு உட்கார்ந்துருக்க செம்ம காமெடியாக இருந்துச்சு. பேரறிஞர் அண்ணாவோட பேரை சொல்ல நாடக கம்பெனிக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரியல. ஏன் சொல்கிறேன்னா, எங்க மேடை போட்டாலும் எப்ப மைக்கு கிடைச்சாலும் குடும்ப கட்சிங்கிறத நிரூபிச்சுட்டே இருக்காங்க. அண்ணாவோட பிறந்த நாளை கொண்டாடுறேன்னு கூட்டம் போட்டு அண்ணாவின் சாதனைகளை பத்தி பேசுவாங்கன்னு பார்த்தா அண்ணா உதயநிதிய துணை முதல்வர் ஆக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. மூத்தவங்க ஏத்துப்பாங்க, தயங்காம முடிவெடுங்கன்னு ஐயா ஸ்டாலினுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. ஒருத்தர் என்னடானா, நாங்க அந்த குடும்பத்துக்கு அடிமைன்னு ஓப்பனா சொல்றாரு. அடப்பாவமே, சுயமரியாதை, சம உரிமை, சமூக நீதின்னு உயர்ந்த கொள்கைகளை சொல்லி அண்ணா ஆரம்பிச்ச கட்சி ஒரு குடும்பத்துக்கிட்ட சிக்கி 75 வருஷத்துக்கு பிறகு எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. இதுல கொடுமை என்னன்னா, ஐயா ஸ்டாலின் பேசும்போது வழக்கம் போல காலை உணவு திட்டம், இலவச பேருந்துன்னு பழைய பஜனையாதான் பாடியிருக்காரு. நாட்டில் சட்டம் ஒழுங்கு எம்புட்டு சீரழிஞ்சு கிடக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு. இதை எதை பத்தியும் கவலைப்படாம வாரிச பில்டப் பண்ண ஐயா விழா எடுத்து கொண்டாடிட்டு இருக்காரு. நேத்து நடந்த இந்த கூத்தையெல்லாம் பார்த்த ஜனங்க நாடு இருக்கிற நிலைமையில இந்த விழா ஒரு கேடான்னு கேட்காங்க. ஐயா ஒரு பக்கம் மாடல் ஆட்சியை பத்தி பில்டப் பண்ணிட்டு இருக்கையில, இன்னொரு பக்கம் நம்ம நெஞ்ச உழுக்கிற மாதிரி செய்தி ஒண்ணு வந்திருக்கு. அதாவது சுமாராக ஒரு 850 காவல்துறை அதிகாரிகள் போதைப்பொருள் கடத்தல் கும்பலுக்கு உடந்தையாக இருக்கிறதா சொல்லி உளவுத்துறை கண்டுபிடிச்சிருக்கான். நான் சொல்லலை சாமி, விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. வெளிநாடுகளில் இருந்தோம், வெளி மாநிலங்களில் இருந்தோம் விதவிதமான போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கு ஐயா. இதனால் பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகள் ஆரம்பித்து இளைஞர்கள் வரைக்கும் சீரழிஞ்சிட்டு கிடக்காங்க. விளம்பர கவர்மெண்ட்டு கஞ்சா வேட்டை கழுத மூட்டைன்னு விதவிதமாக படம் கட்டுதே தவிர போதைப் பொருள் புழக்கம் குறைஞ்ச பாடில்லை. இதுக்கெல்லாம் என்னப்பா காரணம்னு பார்த்தா, காவல்துறை அதிகாரிகளே போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு உடந்தையாக இருக்கிறதா குற்றச்சாட்டு வந்திருக்கு. ஆட நான் சொல்லலை, உளவுத்துறை போதைப் பொருள் வியாபாரிகளோட தொடர்புல இருந்த 850 காவல் அதிகாரிகளோட லிஸ்ட்டை மேலிடத்துக்கிட்ட கொடுத்துருக்கான். பாருங்க, சட்டம் ஒழுங்கு என் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த ஐயா ஸ்டாலினு அவரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறையவே கட்டுப்படுத்த முடியாமல் இருக்காரு. இதனால தான் ஐயாவை பொம்மை முதல்வர்னு மக்கள் விமர்சனம் பண்ணுறாங்க. காவல்துறை அதிகாரிகள் ஏன் போதை கும்பலோட சகவாசம் வச்சுக்கிறாங்க? வெறும் பணத்துக்காகவான்னு கேட்டா, இல்லை இல்லை, ஆளுங்கட்சிக்காரங்களோட தொடர்பால தான் இந்த கொடுமை நடக்குன்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. சரிதானே?
ஜாஃபர் சாதிக்கில் ஆரம்பிச்சு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வியாபாரி வரைக்கும் ஐயா ஸ்டாலினோட போட்டோவை வச்சுட்டு தானே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இந்த போதை கலாச்சாரத்தை இந்த கும்பலால் ஒழிக்கவே முடியாது. இவங்களால் கட்சிக்காரங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதிகாரிகளையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆட்சி மாறினாதான் காட்சி மாறும். அதிகாரிகள் பண்ண அட்டூழியம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கவர்மெண்ட் பண்ணுற அட்டூழியத்தையும் பார்க்கணும்ல. படிப்படியாக மதுக்கடைகளை குறைப்போம்னு சொல்லி அண்ணன் திருமாவளவனை அனுப்பி வச்சுட்டு இன்னொரு பக்கம் புதுசு புதுசாக பச்சை போர்டு கடையை திறக்கிறாங்க ஐயா. அந்த கொடுமையை பாருங்கள். தருமபுரி மாவட்டம் குட்டக்கரையில் ஜனங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னாச்சு, எதுக்கு போராட்டம்னு விசாரித்தோம். அதாவது குட்டக்கரையில் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் கவர்மெண்ட்டு பச்சை போர்டு கடையை திறக்க போகுதான், அதை எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவில் இருக்கிற முக்கள் நாயக்கன்பட்டி ஜனங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கடை விவகாரம் பற்றி தெரிஞ்ச உடனே இங்கே கடை அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. கூடவே ஊருக்கு ரோடு வசதி வேணும், தண்ணி வசதி வேணும்னு மனு கொடுத்துருக்காங்க. அடிப்படை வசதி வேணும்னு சொல்லி கொடுத்த மனுவை கண்டுக்காம கவர்மெண்ட்டு பச்சை போர்டு கடையை திறக்கிறதுல மட்டும் கவனமாக இருந்திருக்கு. இதனால் கடுப்பான ஜனங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க. அடிப்படை வசதிகளை வந்து கேட்டு மாவட்ட நிர்வாகத்திட்ட பலமுறை நாங்கள் கோரிக்கை வச்சோம். அந்த கோரிக்கைகள்லாம் வந்து அரசு எதுவுமே செவி சாய்க்கல. எங்களுக்கு தேவையில்லாத இந்த மதுபான கடையை நாங்கள் கேட்கல. அதனால் அரசு வந்து நாங்கள் கேட்காமே இந்த மதுபானத்தை கொடுக்குது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களை எல்லாம் திட்டமிட்டு கொள்றதுக்காகவே இவங்க அந்த அரசு வந்து முடிவு பண்ணிடுச்சான்றது எங்களுக்கு ரொம்ப பெரும் மன வேதனையாக இருக்குது. ஏன்னா அடிப்படை வசதிகளை பூர்த்தி செஞ்சு கொடுத்தாவே எங்களுக்கு போதுமானது. நாங்கள் அரசுக்கிட்ட பெரிய எந்த கோரிக்கை நாங்கள் வைக்கல. எங்களுக்கு அடிப்படை ஆதாரம் குடிநீர், போக்குவரத்து வசதி, பள்ளிக்கூட வசதி, இந்த மாதிரி தான் நாங்கள் கேட்குறோம். இதுக்கு அரசு செவி சாய்க்காத பட்சத்தில் இந்த மதுபான கடையை நாங்கள் கேட்கவே இல்லையே. எதுக்கு இந்த அரசு கொடுத்து எங்களை வந்து இந்த மாதிரி சாகடிக்குது? இந்த தேவையில்லாத பிள்ளைங்க வந்து குடிக்கிற எல்லாம் சிறு குழந்தைங்களே வந்து குடிக்க ஆரம்பிக்குது. இதனால் இந்த முற்றிலுமாக இந்த மதுக்கடையை வந்து துறப்பதை வந்து நிறுத்த வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்துக்கும் தமிழக அரசுக்கும் இதன் மூலமா நாங்கள் கேட்டிங்களா. ஜனங்க எதிர்ப்பு தெரிவிச்சு கடை திறக்கிறதுல கவனமா இருக்கு விளம்பர கவர்மெண்ட்டு. இவங்க தான் படிப்படியா கடைகளை மூடுவாங்களாக்கும். எல்லாம் நாடகம். அண்ணன் அழகா சொன்னாரு பாருங்க, பள்ளிக்கூட பிள்ளைகள் கூட குடிக்குது. அதுதான் ஐயா ஸ்டாலின் 3 வருஷத்துல செஞ்ச சாதனை. திராவிட மாடலை இனியும் நம்புனா கட்டாயம் தொடரும் இந்த வேதனை. மக்கா, இந்த போதை பொருள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஐயா ஸ்டாலின் நேற்று பேசையில் நாங்கள் தான் கல்வியை வளர்த்தோம்னு சொன்னார். வழக்கம் போல் புதுமை பெண் திட்டம் பற்றிலாம் பேசினார். தெரியாமல் கேட்குறேன், இப்படி பெருமை பேசுகிற ஐயா ஏன் பள்ளி மாணவிகளோட பாதுகாப்பை உறுதி பண்ண மாட்டாரு? எத்தனை நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஏன் கண்டுக்காமல் இருக்காரு? திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டி கிட்ட பழம்பேட்டை அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் ஒருத்தர் 12வது படிக்கிற ஒரு பிள்ளைக்கு பல நாட்களாக ஃபோன் பண்ணி பாலியல் ரீதியாக துன்புறுத்தியிருக்கார் ஐயா. இதனால் பாவம் அந்த பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கே வரக்கானோ. அப்பவும் அந்த வாத்தியார் சும்மா விடலை, தண்ணியை போட்டு ஃபோன் பண்ணி ஸ்கூலுக்கு வரலனா பரவாயில்ல, வீட்டுக்கு வானு கூப்பிட்டுருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட பள்ளி மாணவர்கள் வாத்தியாரை நல்லா கவனித்து முட்டி போட வச்சு அதை படம் எடுத்து வெளியே விட்டுருக்காங்க. பாருங்கள், பள்ளி கல்வித்துறை இந்த மாதிரியான விவகாரங்களை கண்டுக்காம எனக்கு என்னன்னு இருந்தா மாணவர்கள் இப்படி தான் முடிவெடுப்பாங்க? நாமளும் பல தடவை இந்த மாதிரியான சம்பவங்களை குறிப்பிட்டு செய்தி சொல்லுதோம். ஆனால் அண்ணன் அன்பில் மகேசும் ஐயா ஸ்டாலினும் திருவள்ளிக்கேணி எம்எல்ஏவை எப்படி துணை முதல்வர் ஆக்கலான்னு மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஐயா, நீங்கள் மாதம் 1000 ரூபா கொடுத்தாலும் 5000 கொடுத்தாலும் பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் வராது, பெற்றவங்க பயப்படுவாங்க. அதனால வெட்டி பெருமை பேசுறத நிறுத்திட்டு நாடால கத்துக்கோங்க. அட, நான் சொல்லல சாமி, ஜனங்க சொல்றாங்க. அதாவது மேடையை போட்டு மாடல் மாடல்னு படம் காமிச்சா ஜனங்களை ஏமாத்திடலான்னு ஐயா ஸ்டாலினுக்கு யாரோ தப்பா ஐடியா கொடுத்துருக்காங்க. அதான் வாரம் தவறாம எங்கேயாவது மேடையை போட்டு கால உணவு இலவச பஸ்ன்னு உருட்டிக்கிட்டு இருக்காரு. ஐயா, ஜனங்க ரொம்ப விவரமானவங்க, மாடலாட்சி மண்ணா போச்சுன்னு அவங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க செய்தி பார்க்குறீங்களோ இல்லையோ அவங்க பார்க்குறாங்க. அடுத்த தேர்தலில் பாடம் சொல்லி கொடுப்பாங்க. என்ன மக்கா, நான் சொல்றது சரிதானே? சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி தோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.